குஜராத் மாநிலத்தின் பாத் நகரில் டீக்கடை நடத்தி வந்த தாமோதர்தாஸ் மூல்சந்த் மோடி ஹீராபன் தம்பதியின் ஆறு குழந்தைகளின் மூன்றாவதாக பிறந்தவர் நரேந்திர மோடி இவருடன் பிறந்தவர்கள் சோம்பாய் அம்ருத் பாய் பிரகலாத் பாய் வசந்திபன் பாய் இதை தவிர பாத் நகர் மற்றும் குஜராத்தில் மோடியின் சித்தப்பாக்கள் வழியிலான பதினெட்டு சகோதர சகோதரிகளும் வசித்து வருகின்றனர் அவர்களது குழந்தைகள் பேரன் பெத்திகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட நெருங்கிய உறவினர்கள் உள்ளனர் அரசியல் வாடகையை இல்லாத குடும்பத்தில் பிறந்த நரேந்திர மோடி மக்கள் பணிக்காக தன் குடும்பத்தை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார் குஜராத் முதல்வராக இருந்த போதும் பிரதமராக பதவியேற்ற பின்னும் கூட இதுவரை அரசு நிர்வாகத்திலோ கட்சியிலோ அவரது குடும்பத்தாரின் தலையீடு எதுவுமே இருந்ததில்லை அதைவிட எதையும் எதிர்பார்க்காமல் அவருக்கு எந்த கெட்ட பெயரும் ஏற்படக்கூடாது என்பதில் அவரது குடும்பத்தினர் உறுதியாக உள்ளது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நோயில் இருந்த தனது அண்ணன் மனைவிக்கு கூட தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவில்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் அவரது அண்ணி குடும்பம் தன்னை கட்டி போட்டுவிடக் கூடாது அவர்களால் எந்த நிர்பந்தமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மோடி உறுதியாக உள்ளார் அதேபோல் மோடிக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க கூடாது என்பதில் அவரது குடும்பத்தினரும் உறுதியாக உள்ளனர் ஊழல் மோசடிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கவே விரும்புகிறேன் குடும்பத்தினர் கூட இருந்தால் இந்த பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அளிப்பதாக அமைந்து விடும் என ஒருமுறை மோடி குறிப்பிட்டார் அதேபோல் என்னிடம் எதையும் கேட்காமல் தொடர்ந்து தங்கள் இயல்பான வாழ்க்கையை நடத்தி வரும் என் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் தான் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் ஜனாதிபதியாக இருந்த பிரதீபா பாட்டில் அவர் பதவி காலத்தில் தமது குடும்பத்தினர்களை அதிக அளவில் ஜனாதிபதி மாளிகையில் தங்க வைத்தது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிற்கும் அரசு செலவில் குடும்பத்தினரை அழைத்துச் சென்றார் அதைவிட தனது பதவியை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற பின்னர் தான் குடும்பத்துடன் தங்குவதற்காக புனேவில் உள்ள ராணுவத்திற்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடத்தை இலவச ஒதுக்கீடாக கேட்டார் பிரதீபா நாட்டை விட தனது குடும்பத்தின் வளத்தை மட்டுமே கருத்தில் கொண்ட ஒருவரை காங்கிரஸ் அந்த பதவியில் வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தனது தாய் தந்தைக்கு அரசு செலவில் சிலை வைத்தவர் கருணாநிதி தனக்கு தானே சிலை வைத்து குடும்பமே கழகம் கழகமே குடும்பம் என்பதில் உறுதியாக நின்றவர் கருணாநிதி இவர்களை போன்றவர்களும் இருந்த இருக்கும் இந்த பாரத தேசத்தில் வராது வந்த மாமடியாக மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் சம காலத்தில் நாமும் இருக்கின்றோம் எனும் பெருமை நமக்கு உண்டு நன்றி